ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களை ஒரு புது வீடியோட மீட் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வர கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போகலாம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து போன வீடியோவில் வந்து நான் எப்படி மாயா இன்ஸ்டால் பண்ணுறது செட்டப் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி அதில் ஒரு பேசிக் ப்ரோக்ராம், ஒரு சின்ன பேசிக் அனிமேஷன், ஹவு டு ஃப்ளை, ஹவு டு மேக் அ ஃப்ளைட், மேக் டு ஃப்ளை அ பட்டர்ஃப்ளை, அதாவது பட்டாம்பூச்சி எப்படி பறக்க விடுறது அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடோப் டெஸ்க் மாயா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஸ்கீன் கொடுத்துங்க, ஃபைலில் போய் கொடுத்துட்டு அது வந்து வியூ மாற்றணும். சைட் வியூக்கு மாற்றுறது வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தி, அதில் ஃபோர்த்தாக இருக்கிற வியூ தான் சைட் வியூ, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்திக்கோங்க. இப்போ வந்து பட்டர்ஃப்ளையோட பாடி வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கர்வ்ஸில் இபி கர்வ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளையோட பாடியை வரைஞ்சிக்கோங்க. ப்ரெஸ் என்டர். நௌ உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல் பாடி வரணுன்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அதில் வந்து சைடில் வந்து அனிமேஷனில் போய் சர்ஃபேசஸ் மாற்றிட்டு இங்கே மேலே சர்ஃபேசஸ் மெனுக்கு வந்து ரிவால்வ் கொடுக்கணும். ரிவால்வ் கொடுத்தா உங்களுக்கு இதுமாரி ஃபுல் பாடி வந்துடும். ஆஃப்டர் தட் இப்போ உங்களுக்கு விங்ஸ் வரையணும். அகெயின் யூ செலக்ட், யூ கேன் செலக்ட் த இபி கர்வ் அண்ட் யூ வில் ட்ரா த விங்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட் ப்ரெஸ் என்டர். நோ யூ வாண்ட் டு ஜாமெட்ரி ஃபார் த விங்ஸ், யூ வாண்ட் டு ஓப்பன் க்ளோஸ் விங்ஸ் பிகாஸ் இட் வாஸ் நாட் ஃபுல்லி க்ளோஸ்டு, ஸோ எடிட் கர்வ்ஸ், ஓப்பன் க்ளோஸ் கர்வ்ஸ். நோ த விங்ஸ் ஆர் ஃபுல்லி க்ளோஸ்டு. த ஜாமெட்ரி ஆஃப் த விங்ஸ் யூ வாண்ட், செலக்ட் சர்ஃபேசஸ் பிளானார். நோ அதர் சைட் யூ வாண்ட் டு விங்ஸ், செலக்ட் த விங், எடிட், டூப்ளிகேட் ஸ்பெஷல். இந்த சைட் பாக்ஸ் யூ கிளிக், அதில் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து 1.00 தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணி ஒன்றுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும் லாஸ்ட் பாக்ஸ்லேயும் ஒன்றுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு அப்ளை கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு விங்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எடிட்டில் போய் நம்ம டெலிட் பை ஹிஸ்ட், டெலிட் பை டைப்பில் ஹிஸ்ட்ரி கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோன்னா, நமக்கு வந்து இதுக்கப்புறம் பண்ணுற முன்னாடி பண்ணதெல்லாம் டெலிட் ஆகும், இதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு ஓவர்லே ஆகாமல் கொஞ்சம் அதுக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான் இது கொடுக்குறோம். இப்போ வந்து ஆண்டனா வரைய போகிறோம் பட்டாம்பூச்சிக்கு. வரைஞ்சி முடிச்சுட்டு ப்ரெஸ் என்டர் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஐக்கான், சர்க்கிள் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் கிளிக் கொண்டு பண்ணிட்டு அப்புறம் மூவ் டூல் யூஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அபோவ் டு த ஆண்டனா, ஆண்டனாவுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த நம்ம வச்ச அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிவோட் பாயிண்ட் செட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா வந்து நம்ம அங்கங்கே தான் வச்சுருக்கோம் அந்த விங்ஸோட இது, இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பாடியோட கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது. இன்செர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பட்டன் வந்து இருந்தால் டேரெக்டாக இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணி பிரிண்ட் ஸ்க்ரீனுக்கு மேலே இன்செர்ட் பட்டன் சில இதில் இருக்கும், சில சிஸ்டம்ஸ் ஆர் சில லேப்டாப்ஸில் அப்படி வந்து நீ ஃபங்க்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்செர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாரி டாட் வந்துடும், நீங்கள் இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணோடனே அந்த டாட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அது கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த விங்கோட ஜாயின்ட் ஆகிற இடத்துல வச்சுருங்க. இப்போ லெஃப்ட் விங்க் அதேமாரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், இன்செர்ட் பட்டனும் இது ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்செர்ட் பட்டனை மூவ் பண்ணி அது ஜாயின்ட் ஆகிற இடத்துல வச்சுருங்க. ஓகே, இப்போ ரெண்டு விங்கும் நமக்கு தனித்தனியாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டை வந்து ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி அந்த லைனையும் ஆண்டனாவையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான்
Now you select that line and you select that antenna, press shift and select antenna. Surfaces la extrude la vandu id edhukku pandrona, first of all idu vandu அந்த விங் வந்து ஆண்டனா நம்ம வரைஞ்சிருக்கோம், அந்த ஆண்டனா நார்மலாகவும் நம்ம வரையலாம் இந்த ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணாமல். பட் இது யூஸ் பண்ணி வரைஞ்சால் ஆண்டனா வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நார்மலாக ஒரு சின்ன ஸ்மால் லைன் மாரி இல்லாமல் பட்டாம்பூச்சி எப்படி கொஞ்சம் திக்னஸ் ஆண்டனா போகுதோ அதேமாரி ஆண்டனா வரும். அதுக்காக தான் இப்போ இதில் வந்து யூஸ் காம்போனன்ட் பைவட் ஆப்ஷனில் காம்போனன்ட் பைவட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்டு பேட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஷேப் அங்கே மாறி இருக்கும். ஸ்கேலில் வந்து 0.1 என்டர் ஷேப் வந்து சேஞ்ச் லைக் திஸ். அண்ட் தென் செலக்ட் தட் லைன், மேக் நோப் சர்க்கிள் 1, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரேடியஸில் வந்து 0.1 ப்ரெஸ் என்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சைடு விங் மாதிரி வந்துடும். இப்போ மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடாக ரைட் சைடு எந்த சைடில் வேணும் வச்சுக்கலாம். இப்போ எடிட்டில் போய் அந்த விங் வந்து அந்த ஆண்டனா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் வரத்துக்கு டூப்ளிகேட் ஸ்பெஷல் கொடுக்கணும். அதேமாரி -1 இருக்கணும். ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. மூ டூல் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு கரெக்டான இடத்துல வச்சுக்கணும். இப்போ எடிட்டில் டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி. ஓகே நவு ப்ரெஸ் விண்டோ ஆப்ஷன் அவுட்லைனர். தி ஸ்டெப் வாஸ் யூ வாண்ட் டு டெலிட் த கர்வ்ஸ் இன் தட் டூப்ளிகேட் கர்வ்ஸ் இன் தட் பட்டர்ஃப்ளை. கண்ட்ரோல் கிளிக் பண்ணி எல்லா கர்வ்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நவு ப்ரெஸ் த டெலிட் பட்டன். நவு த கர்வ்ஸ் வில் பி கர்வ்ஸ் ஆர் டெலிட்டட். நவு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளைக்கு ஒரு ஒரு பார்ட்ஸ்க்கு நம்ம வந்து நம்ம நேம் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ மெயின் பாடியை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ரிவால்வ்டு சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு மெயின் பாடி அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இப்போ ரைட் விங் செலக்ட் பண்ணுறோம். அதேமாரி செலக்ட் பண்ணிட்டு பிளானர் ட்ரிமடு சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு ரைட் விங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் ரைட் ஆண்டனா. அதே போல் லெஃப்டிங்கையும் செலக்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. லெஃப்ட் ஆண்டனாவையும் மாற்றிக்கோங்க. ஓகே இப்போ வந்து நம்ம எல்லா பார்ட்ஸும் வந்து இப்போ தனித்தனியாக இருக்குது, எல்லா பார்ட்ஸும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் பாடியோட தான், ஏன்னா மெயின் பாடி தான் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஆண்டனாக்கும் மெயின் பாடி காமனாக இருக்குது, விங்ஸ்க்கு மெயின் பாடி தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் மெயின் பாடியோட எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண பார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விங் வந்து ரைட் விங் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து ஷிஃப்ட் பிடிச்சி மெயின் பாடியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பி. அடுத்து லெஃப்ட் விங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி மெயின் பாடியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பி. அடுத்து ஆண்டனா மெயின் பாடி ப்ரெஸ் பி. லெஃப்ட் ஆண்டனா மெயின் பாடி ப்ரெஸ் பி. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லா லெஃப்ட் ஆண்டனாஸ் ரைட் ஆண்டனாஸ் ரைட் விங் லெஃப்ட் விங் எல்லாம் வந்து நமக்கு ஜாயின் ஆகி ஒரே பட்டர்ஃப்ளை ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகே டோட்டலாக பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் த ரொட்டேட் டூல். ரொட்டேட் இசட் செலக்ட் பண்ணி 90. நவ் சேஞ்ச் த வியூ. வியூ சேஞ்ச் பண்ணி இப்போ பார்க்குறோம். இப்போ பெர்ஸ்பெக்டிவில் வச்சுட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். நவு செலக்ட் த பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இன் பெர்ஸ்பெக்டிவ் வியூ
select the right wing and left wing. After that, press shift. Select rotate X, rotate Y, rotate Z. Now long press the right mouse button. Select key selected option. Because the keys are selected X, Y, Z. The colors were changed like this. Now you want to fix the frame into 100. It's your choice, it will be 50 frames or 100 frames, it will be up to your choice. Set the playback start and end point. You want to see closely the frames number and select the frame and butterfly over frame lende anupuradhukaga indha frame vandu neenga vandu shrink panikalam select panniittu rendu now vandu rendu vingi select panniittu modify la free transformations okay then idhula irukku fifth frame la vechitten solranga now select the fifth frame. You want to now ipo vandu first frame la vandu normal ah vechirukom butterfly oda wing fifth frame la vandu konja wing vandu adichikira mari keela mela poittu vara mari vandu frame set panna porom adukku vandu inga y axis la vandu 45 plus 45 inda wing anga vandu minus 45 right wing la adutha 10th frame la vandu rendu thi zero pannu சாரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இங்கே மாற்றணும் ஆட்டோ கீ ஃப்ரேம் டாகிள்னு ஒன்று இருக்கும் அது ஏதாவது ஒருமே செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அது செலக்ட் பண்ணி இப்படி ரெட் கலரில் அது சேஞ்ச் ஆகிக்கும் மறுபடியும் ஃபிஃப்த் ஃப்ரேமில் வச்சுட்டு டிகிரியை மாற்றுக்கேன் இப்போ 10th ஃப்ரேம் வந்து ரெண்டுத்தையும் ஜீரோ மாற்றிக்கோங்க இப்போ 15th ஃப்ரேமில் வச்சுக்கோங்க இந்த ஃப்ரேம் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான வச்சுக்கலாம் 10th ஃப்ரேம் தள்ளி வச்சுக்கலாம் இல்லை மூணு ஃப்ரேமாக விட்டு வச்சுக்கலாம் இது உங்கள் விருப்பம் தான் இப்போ ஆக்சிஸ் வந்து ரைட் விங்கில் வந்து 45 வைங்க ஏன்னா கீழே போகிறதுக்காக இப்போ நம்ம பண்ணுறோம் இங்கே வந்து -45 லெஃப்ட் விங்கில் -45 வைங்க அப்போ தான் ரெண்டு கீழே போகும் ஓகே இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து 20 வந்து ரெண்டுத்தையும் ஜீரோ ஆக்கிக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே சர்க்குலராக ஒரு 100 ஃப்ரேம் வரையும் வந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ பார்க்கலாம் செலக்ட் லெஃப்ட் விங் விண்டோ அனிமேஷன் எடிட்டர்ஸ் அதில் கிராஃப் எடிட்டர்ஸ் போயிட்டு அதில் ரொட்டேட் வயை செலக்ட் பண்ணிட்டு கர்வ்ஸில் போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள் அடுத்து அதேமாரி ரைட் விங் விண்டோ அனிமேஷன் எடிட்டர்ஸ் கிராஃப் எடிட்டர் ப்ளஸ் ரொட்டேட் ஒய் கர்வ்ஸ் போஸ்ட் இன்ஃபினிட்டி ப்ளஸ் சைக்கிள் நவ் த கம்ப்ளீட் அனிமேஷன் ஆஃப் த பட்டர்ஃப்ளை ஓவர் நவ் யூ கேன் ட்ரா த பேத் ஃபார் த பட்டர்ஃப்ளை அது எப்படி எந்த வழியாக பறக்குதுன்றதுக்காக நம்ம அதுக்கு ஒரு பாத் வரைய போகிறோம் இப்போது இந்த பாத் வழியாக அது பறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வரைகிற பாத் வழியாக அதுக்கு ஈபி கேவ் செலக்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு ஹை குவாலிட்டி ரெண்டரிங் கொடுங்க பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ப்ரெஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த பேத்தி செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த சர்ஃபேசஸ் அந்த சைட் பட்டனில் அனிமேஷன் மாற்றிக்கோங்க இப்போ அனிமேட்டில் போய் மோஷன் பாத்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் செட் அட்டாச் டு மோஷன் பாத் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கும் இது ஹரிசாண்டலில் தான் பறக்க வச்சு அந்த பேத்தில் பறக்க வைக்கணும் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணுங்க இதில் மோஷன் பாத் ஒன்றில் போயிட்டு ஃப்ரண்ட் ஆக்சிஸ் வந்து இதில் ஒயின்னு மாற்றிக்கோங்க அப் ஆக்சிஸ் வந்து எக்ஸ்னு மாற்றிக்கோங்க தட்ஸ் இட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலில் வந்துடும் இஃப் யூ வாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த லேம்பர்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி ஆம்பியன்ட் கலர் பம்ப் மேப்பிங் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் How you press this button, the animation was started.
பெயிண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் எஃபெக்ட்ஸ், யூ கேன் ட்ரா திஸ் கிராஸ் லைக் எஃபெக்ட்ஸ். You can set the motion path speed also. You can control the motion path speed. Press this, right click this button, playback speed. You can click real time. It will be, the speed time will be controlled. Or else it will be, அது வந்து கொஞ்சம் வேகமாகவே வரும் சுற்றும். ரியல் டைம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ரவுண்டிங் வர மாரி இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி பிளேபேக் ஸ்பீடில் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பட்டர்ஃப்ளை எப்படி பறக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.